ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்காக புதுசா ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த பேட்ச் வந்து நம்ம மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்டிபிசி எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்ச்ல வந்து என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ இது ஏற்கனவே நான் வந்து ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரியில இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனா உள்ள நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க இல்லையா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல, ஸோ அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி எவ்ரி இயர் மார்ச்ல வந்து சிபிடி 1 எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ மார்ச்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு நவம்பர், ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, ஸோ மார்ச், ஸோ கிட்டத்தட்ட 4 மாசம் டைம் இருக்கு, ஓகேவா? ஸோ என்டிபிசி எக்ஸாம் இனிமேதான் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கனாலும், இந்த 4 மாசம் அதாவது இந்த 120 டேஸ்ல கண்டிப்பா உங்களால இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலா இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும், ஓகேவா? அந்த வாரத்துல என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத கரெக்டா வந்து ஒரு பிளான் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா? ஸோ மண்டே மார்னிங் வந்து உங்களுக்கு அந்த பிளானை வந்து யூடியூப்லயும் அனௌன்ஸ் பண்ணிடுவோம், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லயும் அந்த ஸ்டடி பிளான வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவோம். அந்த வாரம் ஃபுல்லா உட்காந்து அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அந்த வாரத்தோட கடைசி நாள் சாட்டர்டே இருக்கு இல்லையா, ஸோ அன்னைக்கு நீங்க வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம ஆப்புக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு 50 மார்க்குக்கு இல்ல ஒரு 100 மார்க்குக்கு நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த வாரத்துல என்ன படிச்சீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்கு பிளான் கொடுத்துருவோம். செகண்ட் வீக்கை முடிச்சுட்டு அந்த வார கடைசியில டெஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் தேர்ட் வீக், இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு 4 வாரத்துக்கு அப்புறம் 1 மாசம் முடியும். ஸோ ஒரு அந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ரீசனிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருவீங்க, மேக்ஸ்ல பாதி கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, ஜெனரல் அவேர்னஸ் ஓரளவுக்கு முடிச்சிருப்பீங்க. இது எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்படி போகும்போது ஒரு 4 மாசம் முடிவுல பாத்தீங்கன்னா நீங்க ஹோல் சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணிருவீங்க, கரெக்டா நீங்க பிராக்டிஸும் பண்ணிருவீங்க, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு டெஸ்ட் போட்டுட்டு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிரலாம், ஓகேவா? ஸோ இந்த வாரத்துல என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத நான் மண்டேல வந்து உங்களுக்கு சொல்றேன், அதாவது திங்கக்கிழமை உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரை நீங்க படிக்க போறீங்க. அந்த 5 நாள் படிக்கும் போதே ஆப்புக்குள்ளேயே நீங்க முடிக்க முடிக்க சின்ன சின்ன டெஸ்ட்டும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சாப்டர் டெஸ்ட் டெய்லி எழுதுற மாதிரி இருக்கும். வார கடைசியில அந்த வாரத்துல படிச்சது எல்லாமே நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீங்க படிக்க ஆரம்பிக்கலனாலும், ஸோ இப்போ இந்த மண்டேல நம்ம ஸ்டார்ட் பண்ற பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சா கூட என்டிபிசி எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இந்த பேட்ச் வந்து நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓல்டாவே நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்னும் சிலபஸே முடிக்கல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த பேட்ச்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டு பேருக்குமே அந்த பேட்ச்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பொதுவா நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த குரூப்ல அந்த பிளான் எல்லாமே போஸ்ட் பண்ணிடுவோம். டெஸ்ட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே நடக்கும், ஓகேவா? ஸோ ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த 4 மாசம் என்டிபிசியை போக்கஸ் பண்ணி படிக்க போறோம். ஸோ இந்த 4 மாசத்தை வேஸ்ட் பண்ணாம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். இந்த 4 மாசத்துல உங்களை வந்து கரண்ட் அஃபேர் படிக்க வச்சிருவோம், ஜென்ரல் அவேர்னஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே படிக்க வச்சுட்டு உங்களோட டெஸ்ட் ஸ்கோரையும் இம்ப்ரூவ் பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி டெஸ்ட் பத்தினா உங்களுக்கு பயமும் போயிடும், ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்டிபிசிக்கு. ஸோ ஆப்ல மட்டும் இல்ல, யூடியூப்லயும் என்டிபிசி போக்கஸ் பண்ணி நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம கொண்டு வர போறோம். ஸோ மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், ஓகேவா? ஸோ தீபாவளியை எல்லாருமே சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. ஸோ மண்டேல இருந்து ரெடி ஆயிருங்க. திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு கிளாஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும். அதுக்கு இப்போ நீங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருந்தேன், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸோட ஃபீஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நவம்பர் 1ல இருந்து நம்ம வந்து டேட் சொல்லியிருந்தோம். ஸோ நவம்பர் 1 இல்ல, நவம்பர் 4ல இருந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஏன்னா டீம் வந்து சாட்டர்டே சண்டே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே, இந்த 2 நாளும் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஸோ டெக்னிக்கல் டீம் தான் பிரைஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க ஆப்ல. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீம் அவைலபிலிட்டி இல்லாததுனால ஸோ 4/11/2024 சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ மண்டேல இருந்து தான் கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, ஓகே? ஸோ நீங்க ஜாயின் பண்றதா இருந்தீங்கன்னா இந்த 4/11/2024 முன்னாடி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல இருக்கக்கூடிய பிரைஸ், இது வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பிரைஸ், ஓகேவா? ஸோ இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1799, ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1799 மட்டும் பே பண்ணா போதுமானது. ஸோ நவம்பர் 4ல இருந்து கோர்ஸோட பிரைஸ் எல்லாமே பாருங்க. ஸோ ஆல் இன் ஒன்னோட பிரைஸ் வந்து 2100, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட பிரைஸ் வந்து 1300, ரயில்வே என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் வந்து 499 இருக்கும், சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸோடது 899, இங்கிலீஷுக்கு வந்து 799 இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 4ல இருந்து. சப்போஸ் நீங்க நவம்பர் 4க்கு முன்னாடி நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நீங்க 1799
ஆன்லைன் மட்டும் பே பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ நவம்பர் 4ல இருந்து நாம இன்கிரீஸ் பண்ண நியூ பிரைஸோட லிஸ்ட் இதுதான். ஓகேவா? சோ ஆல் இன் ஒனுக்கு ஆப்ல பாத்தீங்கன்னா 2700 ரூபாய் இருக்கும். சோ நவம்பர் 4ஆம் தேதி நீங்க ஜிபே பண்றீங்க, ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு ஜிபே பண்றீங்கன்னா 2100 ரூபாய் இருக்கும். அதே மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட பிரைஸ் 1300, என்டிபிசியோட பிரைஸ் 499 ஆகும், சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 899 ஆகும், இங்கிலீஷுக்கு 799 ஆகும். ஓகேவா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நவம்பர்ல தான் இந்த பிரைஸ் இருக்கும் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். சோ இப்போ இந்த தீபாவளி லீவ்ல டீம் வந்து அவைலபிளா இல்ல, டெக்னிக்கல் டீம் வந்து அவைலபிளா இல்ல. சோ ஆப்ல அந்த சேஞ்சஸ் வந்து பண்ண முடியல. அதனால பாத்தீங்கன்னா நவம்பர் 4ல இருந்துதான் இந்த பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே? சோ நீங்க நவம்பர் 4க்கு முன்னாடி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 1799 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு பே பண்ணா போதுமானது, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னங்கிறத ஏற்கனவே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இதுல என்டிபிசி குரூப் டி ஏஎல்பின் ரயில்வேயோட எல்லா எக்ஸாமும் இதுலயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எஸ்எஸ்சியோட எல்லா எக்ஸாமும் இதுலயே உங்களுக்கு கொஞ்சம் கவர் ஆகிரும். ஓகேவா? ஸோ என்டிபிசிக்கு நியூவா நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த நியூ பேட்சுக்கு நீங்க ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ஸோ இந்த பிரைஸ்ல எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிரைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நவம்பர் 4ல இருந்து இப்போ நீங்க ஆல் இன் ஒன் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1799 மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது. ஓகேவா? ஸோ நவம்பர் 4ல இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட பிரைஸ் வந்து 2100. ஓகே? ஸோ தெளிவா புரிஞ்சிருச்சா? ஸோ நவம்பர் 4ல இருந்து அதுக்கப்புறம் ஆஃபர் பிரைஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2000 இல்லைன்னா 1899 இந்த மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ இப்போ நீங்க நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்க இல்ல என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் 1799 மட்டும் பே பண்ணுங்க. ஸோ நவம்பர் 4க்கு அப்புறம், ஓகேவா, ஸோ திங்கக்கிழமையில இருந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க 2100 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் திங்கக்கிழமையில இருந்து நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த வாரத்துல வர சனிக்கிழமை டெஸ்ட் இருக்கும், அதுக்கு அடுத்த வார சனிக்கிழமை டெஸ்ட்டுமே எவ்ரி வீக் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அந்த பிளானுக்கான PDF எல்லாமே நம்ம குரூப்லயே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஒரு டைம் தான் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா சப்ஜெக்டும் இதுல கவர் ஆகிரும், மேத்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் இதுல கவர் ஆகும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, 1799க்கு எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகுற மாதிரி, அதாவது கரண்ட் அஃபேர், ஸோ இனிதான் கரண்ட் அஃபேரும் அதுவும் முக்கியமான கரண்ட் அஃபேர் மட்டும் தான் நம்ம எடுத்து கொடுப்போம். உங்களுக்கு லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரியும், ஏற்கனவே ரயில்வேல செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க லக்ஷ்மி மேக்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ட்டு. அது மாதிரி இந்த டைமும் உங்களுக்கு கரண்ட் அஃபேரை ஹேண்ட் ரிட்டனா எழுதி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் டீம்ல இருந்து. ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லா சப்ஜெக்டுமே கவர் ஆகிரும். 1799 ஒரே ஒரு டைம் தான் பே பண்ண போறீங்க, லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க, கண்டிப்பா தீபாவளியை எல்லாருமே சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. ஸோ திங்கக்கிழமையில இருந்து வெறித்தனமா படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்பவே நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்றே தீபாவளி முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ இப்பவே நாளும் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இல்ல வேற நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு திங்கக்கிழமையில இருந்து தான் படிக்க போறேன் மேம் அப்படின்னாலும் நாம கொடுக்கக்கூடிய பிளான்ல இருந்து திங்கக்கிழமையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்சோட வேலிடிட்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெஸ்ட் பேட்சும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி கோர்ஸோட கிளாஸஸும் பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். உங்களுக்கு எப்போனாலும் என்ன டவுட்னாலுமே நம்ம டீம் கிட்டேயே நீங்க கேட்டுக்கலாம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்காக வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ்ல லைவ் கிளாஸும் உண்டு. லைவ் கிளாஸ் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு மார்ச்ல எக்ஸாம் நடக்கு அப்படின்னா பிப்ரவரி டு மார்ச் ஃபுல்லாவே லைவ் தான் இருக்கும். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லைவ் கிளாஸ்ல என்னெல்லாம் சொல்லுவோம்னா எப்படி நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்றது, அதே மாதிரி இந்த சப்ஜெக்டை மட்டும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, கரண்ட் அஃபேர்ல எந்த டாபிக் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு 60 mark எடுத்துட்டு இருக்கீங்க டெஸ்ட்ல, அப்போ அந்த பிப்ரவரி மந்த் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்களோ அதை கரெக்ட் பண்றது எல்லாமே சொல்லுவோம். ஸோ 60-70 மாறும், 70-80 மாறும், அதாவது அந்த லாஸ்ட் மாசத்துல என்னென்ன கரெக்ட் பண்ணணுமோ அது எல்லாமே உங்களுக்கு லைவ் கிளாஸ்ல வந்து சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் அகைன் அனௌன்ஸ் பண்ணிட்டேன், ஸோ நவம்பர் 4ல இருந்து கோர்ஸோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ சாட்டர்டே சண்டே டீம் இல்லாததுனால டேட் வந்து நவம்பர் 4ல இருந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே? ஸோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். மண்டே வந்து பிளானுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. ஸோ மண்டேல இருந்து ரொம்ப வெறித்தனமா படிக்க ஆரம்பிக்க போறீங்க. ஓகேவா? ஓகே.
நம்ம டெலகிராம் குரூப் டெலகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ.